ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பிங்க் மீடியா. இன்றைக்கி 11:00 போல் கிச்சனுக்குள்ளே தண்ணி குடிக்கலாம் போய் பார்த்தா இவ்வளோ பேர் வாட்டர் மேலே வாங்கி வச்சுக்காங்க. எங்கிட்ட கூட சொல்லாமல் பாதி காலி ஆகிடுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் மீதி காலி ஆகிடுமா, அதனால் நான் ஒரு பாதி பீஸ் ஆட்டையை போட்டு அதில் வாட்டர் மேலே வச்சுட்டு ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ், நம்ம இன்றைக்கி வாட்டர் மேலான் வச்சுட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். வாட்டர் மேலான் வச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லைங்க. வாட்டர் மேலான், அப்புறம் ஒரு சோடா, அதுக்கப்புறம் லெமன் இருந்தால் போதும். வாட்டர் மேலானை கட் 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 பண்ணி அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பவுலில் என்ன பண்ணணும்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கணும். அந்த கிளாஸ் உடையாத மாதிரி கடிச்சிக்கோங்க, இல்லைனா அம்மா வந்து அடிப்பாங்க. நம்ம நல்லா கடைஞ்சி வச்ச வாட்டர் மெலனில் ஒரு குயிஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கிளாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ்னால பார்க்கறது சூப்பராக இருக்கணும். அந்த கிளாஸில் வந்து ஒரு ஐஸ் கியூப் ஆட் பண்ணி நம்ம கடைஞ்சி வச்ச வாட்டர் மெலனை ஆட் பண்ணிக்கணும். சுகர் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாதுங்க, அது கேரமலைஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதனால் வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி, அப்புறம் என்னங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் தேவையான சோடா ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அப்புறம் ஒரு மின்ட் லீஃபை வச்சிடணும். ஏன்னா டெக்கரேஷன் தான் ரொம்ப முக்கியம். டெக்கரேஷன் பண்ணிட்டுக்கு அப்புறம் யாருக்கு குடிக்காமல் குடிச்சிடணும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் வாட்டர் மெலனை சாப்பிட்டாங்களே, அதனால் இந்த மொச்சிட்டு ஒன்றா மட்டும்தான் குடிக்க போகிறேன். பாய் பாய்.